மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பொறையாறில் புகழ்பெற்ற குமரன் கோயில் உள்ளது. இவ்வாலயத்தில் கடந்த 25ஆம் தேதி கந்த சஷ்டி விழா சொற்பொழிவுடன் துவங்கி நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நடைபெற்றது. இதையொட்டி முருகப்பெருமான் கோவில் வீதியில் எழுந்தருளினார். அங்கு சூரனை வேள்கொண்டு வதம் செய்யும் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலில் யானை முகம் கொண்ட தாரகாசுரனை சுவாமி வேல்கொண்டு வதம் செய்தார். பின்னர் சிங்கமுகமாகவும் தனமுகமாகவும் அடுத்தடுத்து உருமாறும் சூரனை முருகப்பெருமான் வேள்கொண்டு வதம் செய்தார். இறுதியில் மாமரமும் சேவலுமாக உருமாறும் சூரனை சேவலும் மயிலுமாக மாற்றி சுவாமி தன்னுடன் ஆட்கொண்டார். சேவலை தனது கொடியாகவும் மயிலை தனது வாகனமாகவும் மாற்றி சுவாமி ஆட்கொண்டார். அப்போது பக்தர்கள் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்று பக்தி கோஷங்களை எழுப்பினர். பின்னர் முருகப்பெருமானுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.